தமிழ் நேசனின் இரவு 8:30 செய்திகள். கோத்தா டமன்சரா சட்டமன்ற உறுப்பினர் குடும்பத்தினருக்கு கோவிட் தொற்று. கோத்தா டமன்சரா சட்டமன்ற உறுப்பினர் ஷாதிரி மன்சோருக்கும் அவரது மனைவி மற்றும் இரு பிள்ளைகளுக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் தற்போது சுங்கைபுலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஷதிரி உட்பட அவரின் அலுவலக பணியாளர்கள் 7 கடந்த 27 சபாவிலிருந்து திரும்பியதும் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் கோவிட் பரிசோதனை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. 22,000 வெள்ளி பெருமானமுள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல். பட்டாளிஞ்சாயா மாவட்ட போலீசார் மேற்கொண்ட ஓப் சாராங் எனும் அதிரடி சோதனையில் 22,000 வெள்ளி பெருமானமுள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடந்த 3 இரவு 9 லம்பா சுபாங், பிபிஆர் புத்ரா டபாய் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 32 கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கஞ்சா ஷபு வகையிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட அனைவரும் மேல் விசாரணைக்காக 4 தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக பட்டாளிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் நிக் எசானி முகமது ஃபைசால் அறிக்கை வாயிலாக தெரிவித்தார். கோவிட் பாதிப்புகள் அதிகரித்ததற்கு சபா தேர்தலும் ஒரு காரணம், ஒப்புக்கொண்டார் பிரதமர். மலேசியாவில் மீண்டும் அதிகமான கோவிட் பாதிப்புகள் ஏற்பட்டதற்கு சபா மாநிலத்தில் நடத்தப்பட்ட தேர்தலும் ஒரு காரணம் என்று பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் ஒப்புக்கொண்டார். ஆனால் அம்மாநில ஆளுநர் சட்டமன்றத்தை கலைத்ததை தொடர்ந்து மாநில தேர்தலை நடத்தியாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அது அரசியலமைப்பு சட்டத்தை உட்படுத்தியதாகும் என்று வீட்டில் இருந்தபடி மக்களுடன் நேரலையில் பேசிய அவர் கூறினார். சபாவில் பாதிப்புகள் அதிகரித்ததற்கு கள்ளக்குடியேறிகளும் ஒரு காரணம். அவர்களிடமிருந்து ஏற்பட்ட தொற்றின் எண்ணிக்கையும் அதிகமானவை என்பதை தமதுரையில் அவர் சுட்டிக்காட்டினார். கோவிட் பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மீண்டும் எம்சிஓ அமல்படுத்தப்படுமா என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. மீண்டும் எம்சிஓ அமல்படுத்தினால் நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மை சீர்குலையும். எனவே அதிகமான பாதிப்புகளை எதிர்நோக்கியிருக்கும் பகுதிகளில் நடமாட்ட கட்டுப்பாட்டை கடுமையாக்கும் முயற்சியை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. மற்ற இடங்களில் பொதுமக்கள் கட்டாயம் எஸ்ஓபிகளை பின்பற்றி நடக்க வேண்டும். எஸ்ஓபியை மீறினால் யாராக இருந்தாலும் தண்டனையை எதிர்கொள்வர் என்று தான்ஸ்ரீ முஹிதீன் கூறினார். நீர் விநியோக தடை இன்று சீரடையலாம். செமஞ்சே ஆற்று நீர் மாசடைந்ததை தொடர்ந்து நீர் விநியோக தடை ஏற்பட்ட பகுதிகளில் இன்று இரவிற்குள் கட்டங்கட்டமாக விநியோகம் வழக்க நிலைக்கு திரும்பலாம் என்று நீர் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான் கூறினார். நீர்க்குழாய்களை சுத்தம் செய்யும் பணிகள், நீரை சுத்திகரிக்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. செமஞ்சே நீர் சுத்திகரிப்பு ஆலையின் நீரின் மாசுத்தன்மையின் அளவு சுழியம் என்று காட்டிய போதிலும் நீரை சுத்திகரிப்பதற்கும் குழாய்களையும் டாங்கிகளையும் சுத்தப்படுத்துவதற்கும் 12 தேவைப்படுவதாக தமது ட்விட்டர் பக்கத்தின் வாயிலாக அவர் தெரிவித்தார். எனவே இன்று இரவிற்குள் நிலைமை கட்டங்கட்டமாக வழக்கத்திற்கு திரும்பிவிடும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் சொன்னார். நம்ம ஊர் பாட்டி வைத்தியம் தயிரை 1 அளவிற்கு எடுத்து அதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து வாரம் இருமுறை தலையில் தடவி அலசினால் கூந்தல் பட்டு போல மின்னும், கண்டிஷனர் போட்டது போல இருக்கும், பொடுகு தொல்லையும் தீரும். சபாவில் 122 பள்ளிகள் மூடப்பட்டன. சபாவில் 3 சேர்ந்த 122 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. அப்பகுதிகளில் அமல்படுத்தப்படவிருக்கும் நிபந்தனைகளுக்கு உட்பட நடமாட்ட கட்டுப்பாடு ஆணை காரணத்தினால் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. கோத்தகினபலு, பெனாம்பாங், புதாத்தான் ஆகிய பகுதிகளில் இன்று நள்ளிரவு நிபந்தனைகளுக்கு உட்பட நடமாட்ட கட்டுப்பாடு ஆணை அமலுக்கு வருவதால் 1 அதாவது இன்றே பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டன. இந்த 3 பகுதிகளில் உள்ள பள்ளிகளை தவிர்த்து மற்ற பகுதிகளில் உள்ள பள்ளிகள் வழக்கம் போல செயல்படும் என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்தது. தான்ஸ்ரீ மாணிக்க வாசகம் புத்தக பரிசு 7,000 வெள்ளியை நாவலாசிரியர் மதியழகன் வென்றார். நாவல் படிப்பது நம்மை சுற்றி வாழும் மனிதர்களை படித்துக் கொள்வதற்கான பயிற்சியாகும். சமூகங்களில் பல்வேறு காலகட்ட நடவியல்புகளையும் வாழ்க்கை முறைகளையும் பதிவு செய்வதே நாவலின் நோக்கமாகும். இன்றைய இலக்கிய உலகில் எழுத்தாளர்களின் மனநிலையை விளம்பரப்படுத்தும் முக்கிய கருவியாக திகழ்வது நாவல்.
இத்தகைய நற்பணியை மலேசிய தமிழ் எழுத்தாளர்கள் செவ்வனே செய்து வருகின்றார்கள். மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. என்றாலும் வழக்கம்போல் வட்டார மாயிக்கா உள்ளிட்ட பொது அமைப்புகளின் ஆதரவோடு நடத்தி வெற்றி கண்டனர். தான் ஸ்ரீ மாணிக்க வாசகம் புத்தக பரிசுக்கான நிகழ்ச்சியின் சிறப்பு அங்கமாக முதல் பரிசு 7000 வள்ளிக்கான சிறந்த நாவல் என திரு மதியழகன் எழுதிய பே ஏய் வழி கடிகை என்ற நாவல் தேர்வு பெற்றது. மற்ற நாவலாசிரியர்களுக்கு ஆறுதல் பரிசும் பணமுடிப்பும் சான்றிதழும் வழங்கப்பட்டன. இவ்வாண்டு தான் ஸ்ரீ மாணிக்க வாசகம் புத்தக பரிசுக்கான விழா சுங்கை சிபு நகர மண்டபத்தில் நடைபெற்றது. 24 மணி நேரத்தில் 691 கோவிட் பாதிப்புகள், நால்வர் மரணம். நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகும் கோவிட் தொற்றின் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவிற்கு இன்று மொத்தம் 691 பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. அதோடு இன்று மொத்தம் நால்வர் இத்தொற்றால் மரணமடைந்தனர் என்று சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ நோர் இஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இன்று பதிவாகிய பாதிப்புகளில் 3 மட்டுமே வெளிநாட்டிலிருந்து ஏற்பட்ட தொற்றாகும். மீதமுள்ள 688 தொற்றுகளும் உள்நாட்டை சேர்ந்தவையாகும். மலேசியாவில் இதுவரை கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 13,504 அதிகரித்துள்ளது. அதேவேளையில் இத்தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 10,427 பதிவாகியுள்ளது என்று அவர் கூறினார். சபாவிலிருந்து தீபகற்ப மலேசியாவிற்கு பயண தடை. நாளை முதல் சபாவிலிருந்து தீபகற்ப மலேசியா, சரவாக், லாபுவான் ஆகிய மாநிலங்களுக்கு செல்லும் பயணத்திற்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளது என்று தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோப் தெரிவித்தார். சபா மாநிலத்தில் தொடர்ந்து கோவிட் பாதிப்புகள் அதிகரித்து வருவதால் அரசாங்கம் இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் சொன்னார். ஆபத்து, அவசரம், மரண சம்பவங்கள், அத்தியாவசிய சேவைகள் மற்றும் இதர சில அம்சங்களுக்கு இந்த தடையில் விலக்கு அளிக்கப்பட்டாலும் சுகாதார அமைச்சின் அனுமதியை பொறுத்தே அமையும். பயணம் செய்ய அனுமதி கிடைத்தவர்கள் கட்டாயம் கோவிட் சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.